நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தரிக்க காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஐ லவ் யூ தலைவா ஐ லவ் யூ தலைவரே சீக்கிரம் அரசியலுக்கு வாங்க லவ் யூ தலைவா இப்போ வரவங்க எல்லாம் பிஜிஎம் போட்டா தான் அவங்க டாப்பா காட்டுறாங்க டாப்பா அங்கில காட்டி ஏதேதோ மாசின்லாம் காட்டுறாங்க அவர் நடந்து வந்தாவே மாசம் சிங்கம் வந்து சிங்கிளா தான் வரும் பன்னிங்க மட்டும்தான் கூட்டமா வரும் நல்லா இருப்பாரு கலையா இருப்பாரு சூப்பர் ஸ்டார் எங்க மாமா வந்தா நல்லா இருக்கும்லாம் பேசுவோம் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அவருக்கு ஸ்டைல் தானா கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் நடிக்கிறது பிடிக்கும் அவர் பழைய பாடலாம் ரொம்ப பிடிக்கும் பாட்டு ஸ்டைலு டான்ஸு எல்லாம் பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச படம்னா இது படையப்பா படையப்பா தான் ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்ல முடியுமா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு தலைவர் எவ்வளவு பிடிக்கும் நான் தலைவர் நான் சிவமணியில இருந்து பிடிக்கும் எனக்கு பின்னதர் ஓபன் பண்ணதுல இருந்து அவர் பிடிக்கும் அவர்தான் வந்து பின்னதர் சென்னையில் வந்து பின்னதர் ஓபன் பண்ணாரு அதுல இருந்தே நான் அவர் ரசிகர் நான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் போவீங்களா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கம்பல்சரி போயிடுவேன் அப்படி ரொம்ப மறக்க முடியாத ஒரு படம் ரொம்ப பிடிச்ச படம்னா இப்போ நான் ரொம்ப பிடிச்ச படம் வந்து எனக்கு பாஷா பாஷா தான் சரி சூப்பர் ஸ்டாரை எந்த காரணத்துக்காக உங்களுக்கு பிடிக்கும் சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல் சூப்பர் ஸ்டாரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்களே எந்த காரணம்னு சொல்ல முடியாத அவரோட காரணம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸ்டைலு இப்போ சமீபத்தில் தலைவர் அரசியலுக்கு வர வராரு அந்த அரசியலில் தலைவரால் நாங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வருவோம் அந்த பாக்கியம் இருந்தால் எதுனா ஒரு டைலாக்னா ஏன்னா ஒரு டைலாக் தான் சொல்லாமல் தலைவரோட டைலாக் பல டைலாக் இருக்கா எதை சொல்லணும் எல்லாமே சூப்பர் டைலாக் தலைவரோட வழியே தனி வழி தான் ஐ லவ் யூ தலைவா என் வழி தனி வழி நான் தலைவர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் தலைவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் அவருடைய நடிப்பு ஸ்டைலு முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து முத்து படம் தான் முத்து படத்துலேருந்து அதுக்கப்புறம் ஃபாஸா அருணாச்சலம் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த விஷயத்துக்காக அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் ஸ்டைலு நடிப்பு வேற இப்போ இடையில வந்து ஆன்மீகம்ட்டு போறாரு அதனால வந்து அதில் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் உங்களுக்கும் தலைவர் மாதிரியே தான் ஹேரு அது கோதி விடுறீங்களா அப்பப்போ பண்ணுவேன் ஆனால் அவரை மாதிரி வராது டைலாக் ஏதாச்சும் ஒன்றே ஒன்று டைலாக்லாம் பேசி பழக்கம் இல்லை சார் ஆனால் அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் டைலாக்லாம் பேசியது இல்லை ஐ லவ் யூ தலைவரே சீக்கிரம் அரசியலுக்கு வாங்க பார்ப்போம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது கொஞ்சம் நல்லது பண்ணுங்க வந்து தம்பி உனக்கு தலைவர் எவ்வளோ பிடிக்கும் சூப்பர் ஸ்டாரை நிறையா பிடிக்கணா எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் கபாலி வந்துச்சு இல்லை அது பேட்டை தில்லுமுல்லு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தில்லுமுல்லுலாம் பார்த்துருக்கியா ஆ சரி தலைவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா உனக்கு என்னது அவருக்கு ஸ்டைல் தானா ஸ்டைல் ப்ரோ உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பிடிக்கும் ப்ரோ சூப்பர் ஸ்டார் பேச சொல்லலாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அவர் தான் இப்போ ஃபஸ்ட்டு தலைவர் சிவாஜி த பாஸ் டடர் இப்போ எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க இவங்களெல்லாம் விட உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்க ஏதாச்சும் ஒரு காரணம் அவர் ஸ்டைலு அவர் நடக்கிற ஸ்டைலு சிரிக்கிற ஸ்டைல் தான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ ரொம்ப பிடிச்ச படம்னா சிவாஜி த பாஸ் தான் சிவாஜி த பாஸ் தான் அந்த தலையில் பண்ணுறீங்க மொட்டை பாஸ் எந்த வயசுல இருந்து அவரை பிடிக்கும் பத்தாவது படிக்கும்போது பிடிக்கும் என்ன காரணத்துக்காக பிடிக்கும் முத்து படத்தில் அவர் பண்ண ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்காக பிடிக்கும் நாங்கள் என்ன ஒரு காரணம் சொல்லுவீங்க அவர் சூப்பர் தான் என்ன காரணம் நீங்க சொல்லுவீங்க அவரு ரியலாவே சூப்பர் தான் எப்பயுமே நடந்து வந்தாவே சூப்பர் தான் ஓகேங்களா இப்போ வரவங்க எல்லாம் பிஜிஎம் போட்டால் தான் அவங்க டாப்பாக காட்டுறாங்க டாப்பா அங்கில காட்டி ஏதேதோ மாசின்லாம் காட்டுறாங்க அவர் நடந்து வந்தாவே மாசு தான் ரொம்ப பிடிச்ச படம்னா ரொம்ப பிடிச்ச படம்னா முத்து தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் டைலாக் முத்துல இருந்து இருக்க அணைச்ச ஒரு உமா தரும் உங்ககிட்ட நான் கேட்டதே தப்புன்னு நினைக்கிறேன் இருக்க அணைச்சு ஒரு உமா தரும் என்ன காரணத்துக்காக பிடிக்கும் அவரை அவர் ஸ்டைல் தான் ஸ்டைலு அவர் பேசுகிற ஸ்லாங்கு அவருடைய அவரோட நடிக ஒரு ஸ்டைல் தான் அவர் நடந்தாலே ஒரு ஸ்டைலாக தான் இருக்கும் தலைவர் படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படம் இல்லை உங்கள் அம்மா தலைவர் ஃபேனுன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தேட்டரில் பார்த்த படம் அதுனா எது அம்மா நானும் தேட்டரில் பார்த்த படம் வந்து இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து சந்திரமுகி அம்மா உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்குமா சூப்பர் ஸ்டார் பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேட்டரில் பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டார் படம் மறக்க முடியாதுனா வாச்சா படிக்காதவன்
ரஜினி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஸ்டைல், அந்த துண்டு போறது, படைப்பால துண்டு போறாருல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அக்கா உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்ட்டீங்க, என்ன காரணத்தினால அவரை பிடிக்கும்? அதான் ஈர்ப்பு சக்தினா, அவர் பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு சக்தி, நல்லா இருப்பார், கலையாக இருப்பார், அது பிடிக்கும். சின்ன வயசில் அந்த மனிதன் ஷூட்டிங்கில் எங்கள் நான் எங்கள் அண்ணன் எல்லாருமே வருவோம். வீட்டிலேருந்து இத்தனை இத்தனோண்டு பசங்க, இந்த அந்த கோட்ரஸ் இருக்குல்ல, கேகே நகர் கோட்ரஸ், அங்கே தான் எடுத்தாங்க. எல்லாரும் ஓடிட்டோம். பார்த்தீங்களா? நேரில் பார்த்தா டாட்டா சொன்னால் ஹாய் சொன்னார். தலைவரே ஹாய் சொல்லியிருக்காரு. 6-5 வயசு இருக்கும் அப்போ பார்த்தோம். நடித்த படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா? அப்போவே பேசிப்போம் ஃப்ரெண்டுக்குள்ள, எங்கள் அம்மா சூப்பர் ஸ்டார், எங்கள் மாமா வந்தால் நல்லாயிருக்கும்லாம் பேசுவோம். அவ்வளோ பிடிக்கும். இப்போ கூட எவ்வளோ ஆக்டர்ஸ்லாம் வராங்க, இருந்தாலும் சூப்பர் ஸ்டார்னா இப்போ ஸ்பெஷல் தான். அது என்ன விஷயம் அவர்கிட்ட அப்படி ஸ்பெஷலு? அவர் சிரிப்பு. ரொம்ப பிடிக்கும் அவரை. 10 வருஷமாக ஃபேன் அவர். ஆமாம். அப்படி என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சி நீங்கள் ஃபேனாக? நீங்கள் ஸ்டைலு எல்லாம். ஆமாம். அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணிங்களா? பண்ணியிருக்கேன். படிக்கல, ஸ்கூலில் படிக்கல, அப்படி இருக்கு. சரி, ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் தலைவர் படம் பார்க்கும்போதுனா என்னது ஏதாச்சும்? மறக்க பாட்ஸா படம் ரொம்ப நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும். பாட்ஸா படையப்பா சூப்பராக இருக்கும். லைட்டாக தலைவர் வாய்ஸில் பேசி கட்டுறீங்களா? தலைவர் வாய்ஸ் வராது. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. அதெல்லாம் பண்ணல. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா ஸ்பீடாக, ஸ்டைலாக, ஒரு ஒருத்தவங்க ஒன்றுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும். இப்போ மற்ற ஆக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த விதத்தில் அவர் சூப்பர்ப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி சொன்னால் அந்த ஒரு 6-ல் இருந்து 60 வரை படம் ஒன்று, அதுக்கப்புறம் எங்கேயோ கேட்ட குரல் பார்த்துருக்கேன். பட் அது இதுக்காக பின்னாடியான்னு எனக்கு தெரியல. தில்லுமுள்ளேருந்து அவருடைய அந்த காமெடி சென்ஸ் அது ரொம்ப பிடிக்கும். தலைவர் நடிச்சதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா? 6-ல் இருந்து 60 வரை. இப்போ பாஷா படத்தில் மாணிக்கம் கேரக்டர் ஆட்டோ டிரைவராக இருப்பார்ல, அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த ஃபீல்? அதுவும் நல்ல அருமையாக தான் இருந்தது. டைலாக எல்லாமே எல்லாருக்கும் ஒரு ஒரு பஞ்சு டைலாக் வந்து எல்லாமே பிடிச்சது தான். என் வழி தனி வழி அப்படின்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் ஸ்டார் பட நல்லாவே பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல மனிதர், ஒரு மனித நேயத்தோடு நேயரோடு பழகுவார். சமுதாயத்திலையும் அப்படி மனித நேயத்திலையும் அவர் பார்ப்பார். அந்த பார்வை தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, அவர் சினிமா துறையில் வந்து எந்த ஒரு அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு தீய பழக்கங்களை காமிச்சா கூட அவர் வந்து அந்த வயதுக்கு வரும்பொழுது அந்த வந்து அதை வந்து திருத்த சொல்லி மற்ற இளைஞர்களுக்கு சொல்லும் போது அது ஒரு நல்ல தன்மையான ஒரு இது. ஏன்னா அந்த அந்தந்த காலகட்டத்தில் அந்த இது இப்போ மாற்றணும்னு அவர் சொல்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த வயசுலேருந்து நீங்கள் ஃபேன் அவருக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்துப்பா. என்னன்னு சொன்னால் நான் 16 வயதுலேருந்து படம் பார்த்துட்ருக்கேன் அவருடைய படம். அதுமாதிரி அபுல் சகோதரர்கள், அதுக்கப்புறம் தான் அதை பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப அவருடைய அவருடைய அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே அவருடைய இது வந்து ரொம்ப அருமையாகவே பிடிக்கும். இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக கூட நாங்கள் வந்து 14 வயதுலேயே பார்க்குறோம். அது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறோம். அது அதை இன்றைக்கி வர படத்துலேயே வந்து இப்போ மற்ற படத்தை விட ஃபேமிலியோட 16 வயதுலேயே வந்து ஒரு நகைச்சுவாக இருந்தாலும் ஒரு இது இருந்தாலும் இப்போ ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப பிடிச்ச படம்னா வருது 16 வயது நிலை இல்லாமல் எங்கேயோ கேட்டக்குறோம். கேட்டக்குறோம் அது ரொம்ப அருமையாக பிடிக்கும். அதே மாதிரி 6-ல் இருந்து 60 வரை அது அருமையாக இருக்கும். அந்த படம்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய தத்துவங்களை அந்த படத்தில் அருமையாக சொல்லியிருப்பாங்க. 6-ல் இருந்து 60 வரை இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் அவர்கிட்ட இருந்து இதை பார்த்து கற்றுக்கணுன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அதை கற்றுக்கணும்னு சொன்னால் வந்து அவருடைய ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணுன்ற நான். அவர் ஆன்மீகம் வந்து ஒரு அரசியல் கலந்த ஒரு ஆன்மீகமாக தான் நான் பார்க்குறேன். அதை கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதுதான் தலைவர் டைலாக் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறீங்களா? அதாவது சிங்கம் வந்து சிங்கிளாக தான் வரும், பன்னிங்க மட்டும்தான் கூட்டமாக வரும். இதுதான் இன்றைக்கி சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை எல்லோரும் மேற்கோள் காட்டி சிங்கம் மாதிரியே எல்லோரும் நடந்தால் இந்த சமுதாயம் முன்னேறும். லவ் யூ தலைவா. கண்ணா பன்னிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். இந்த ஸ்டைலால் வந்தவர் அவர். இப்போ உள்ளவங்களாம் என்ன என்னென்னவோ நினைக்கிறாங்க, நடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறதோ இது அதுதான் இப்போத்தி உள்ள சுச்சுவேஷன். டான்ஸு பாட்டு இருக்கணும். அப்போல்லாம் வந்து அவர் கதையோடவே வந்தது ஒரு அம்சம் மாதிரி வந்து அதுக்கேற்ற ஸ்டைல் பண்ணுவார்.
அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அவரு பாஷா படத்துல மாணிக்கம் கேரக்டர், ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் கேரக்டர், அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த படமே நான் ஒரு 7-8 வாட்டி கிட்ட பார்த்துருக்கேன். அந்த கேரக்டர் எவ்வளவு பிடிக்கும் மாணிக்கம்? எனக்கு அந்த மாணிக்கம் கேரக்டர் தான் பிடிக்கும். தலைவரை பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மியூசிக் டைரக்டர் தேவா இருக்காருல, அவர்கிட்ட தான் இருந்தேன். அவர்கிட்ட இருக்கிறப்போ அவங்க ஸ்டுடியோவுக்கு வருவாங்க, பார்ப்போம் போவோம். நான் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளோ பிடிக்கும்? சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்குமா? அவர் சொல்லும் போதே எனர்ஜி நமக்கு உடம்புல ஏறும். அந்த அளவுக்கு ஃபேனா நீங்க? உண்மையாலுமே ஃபேனு. அவர் ஸ்டைல வயசானாலும் இன்னைக்கும் கலக்கல் தான். அவர் அவ்வளோ பிடிக்க காரணம் என்ன? அவர் ஆரம்பத்துலேருந்து நான் மக்கள் மனசில் பதிகிற மாதிரியே நடித்தார். அவரோட சொந்த வாழ்க்கை வரலாறு எல்லாமே, அவரை பற்றி சில பேர் தப்பாக சொல்கிறவங்க சொல்கிறாங்க, நல்லது சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவருக்கு ஒரு பக்கம் ஃபேனும் நிறையா இருக்குது, ஒரு பக்கம் நல்லவங்கன்னு சொல்கிற கெட்டவங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லவர். ஏன்னா இப்போ அவர் அந்த ஸ்டேஜ் வயசு வந்துட்டார், பக்குவத்துக்கு வந்துட்டார். இப்போ மற்ற நடிகர்கள்கிட்ட இல்லாதது ரஜினிகிட்ட ஸ்பெஷல் அப்படின்னா என்ன? அவர் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அவர் டைலாகவே டைலாகவே இல்லை, பஞ்சு டைலாகே இல்லை, உண்மை அதுதான். அவருக்குன்னு ஒரு இது, அவர் இடத்த இனிமேல் யாராலுமே நிரப்ப முடியாது. அடுத்த சூப்பர் ஸ்டார் யாராச்சும் இருக்காங்களா? ஆ, இளைய தளபதி. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் போவீங்களா? அந்த மாதிரி போய் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா இது 6-60 வரை. அந்த படம் ஏன் நிறையா பேருக்கு பிடிக்குது? அது ஸ்டோரி, அந்த மாதிரி ஸ்டோரி. ஏன்னா அவங்க காதலர் வந்து ஏமாற்றிடுவாங்க, அவங்க கல்யாணம் ரோட்டில் போகும், அந்த பாட்டு சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்மணியேன்னு வரும் அந்த பாட்டு, அது டக்குன்னு வரமாட்டேன்து. அதெல்லாம் வரும், தலைவர் எனர்ஜி இருக்குன்றீங்க, அது எப்படி வராது? கண்மணியே காதல் என்பது எத்தனையோ கண்களில் ராகமோ, அது சங்கீதாவும் அவங்களும் மாறி மாறி காட்டுவாங்க ரவுண்ட். டைலாக் ஏதாச்சும் ஒன்று? டைலாக்கா, நான் ஒரு தடவை சொன்னேன், 100 தடவை சொன்ன மாதிரி. ஒரு நான் படம் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு காமெடி பண்ணுவார், ஜாமெடி, ஒரு அல்ட்டிக்கலாம் மாட்டார். அதில் வச்சு ஜாலியாக எந்த படம் இருந்தாலும் சரி, அப்படியே பொழுதுபோக்காக தான் இருக்கும், தர போர் அடிக்காது. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா? கொஞ்சம் சிலரெல்லாம் அட்வைஸ் பண்ணுவார், அவர் பண்ணுறாரா இல்லையா தெரியல, ஆனால் அட்வைஸ் பண்ணுறாரு, ஜனங்களுக்கு தெரிகிற மாதிரி. அவர் படத்துலேயே வந்து இந்த படம் மறக்க முடியாது எனக்கு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா? நான் இந்த ஒரு தடவை பாஷாவில் அந்த ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி, அந்த மாதிரி அரசியல் வர வரேன்னு சொல்லிட்டு வராமே இருக்கார். அரசியல் வந்தால் கொஞ்சம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே எதிர்கட்சியாக வந்து நிற்பார் அவர். மீரா மிதுன்னா ஒரு ஆளே இல்லை ப்ரோ. மாடலிங்க டொக்கு வந்த மாதிரி இது காலு, அது போய் மாடலிங் சொல்கிற ப்ரோ. இவ ஆக்டிங் பண்ணுறது எல்லாமே 18+ கேரக்டர் தான். பாஷில் எப்படி இருந்தது நான் அந்த பொண்ணு.